வணக்கம் நண்பா நண்பி, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளியர் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்தோன்னே பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ண சொல்லுவோம். நான் கொடுத்துருக்கேன் இல்லையா பேக்ரவுண்டு, அதை போய் வந்து எந்த ஃபோட்டோவில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ தான் இந்த ஃபோ இந்த பேக்ரவுண்டாக இமேஜ் நான் இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ பாக்ஸாக வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் கதிர் ஆப்ஷன் முதல்ல ரெண்டு பாக்ஸ் போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிராக்கெட்டில் ரெண்டு கையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ரேமுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கொண்டாந்து செட் பண்ணுங்கள் பண்ணி. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த சேமாக வந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சேமாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களோட ஃபோட்டோவை எப்படி வந்து பிஎன்ஜி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை வந்து எப்படி பிஎன்ஜி இமேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கான் பண்ணி. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லேயர் பண்ணுங்க, மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜை நண்பா அனுப்பி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன்லாம் தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூகுளிலே போய்ட்டு எப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் பிஎன்ஜி இமேஜ் அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து எப்படி பிஎன்ஜி இமேஜை வந்து எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கார்ட்லையும் கொடுக்குறேன், வீடியோக்குள்ளே இருக்குது. இல்லைனா நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்க நண்பா அனுப்பி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜை நான் பார்த்தீங்கன்னா அப்படி வீடியோ எவ்வளோதுக்கு மேக் பண்ணி பார்த்து அவ்வளோதுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க பண்ணி. ஓகேங்களா, ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பெருசுப்படுத்திங்க. ஓகேங்களா, உங்களோட பிஎன்ஜி இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அது அந்த மாதிரி பெருசுப்படுத்திங்க. பெருசுப்படுத்திட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணி வச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அடுத்துக்கப்புறம் எல்லா சேர்ந்த மூணு புள்ளி இருப்பார், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சிலோட பேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ அதுக்கு பின்னாடி போயிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேணால் செட் பண்ணுங்கள். ஓகேங்களா, செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷனு மேலே வாங்க, பிளாண்டிங் ஆப்ஷன் போங்க, போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. பின்னாடி வந்து உங்களுக்கு சரிட்டு பாருங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு ரைட் சைடில் மெயின் ஆப்ஷன் மேலே வாங்க, க்ராப்பிங் ஆப்ஷன் போங்க, போய்ட்டு மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு இரண்டாவதாக இருக்க இந்த ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்க பண்ணி. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜூம் அவுட் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து மாறதும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நண்பர் நண்பி. ஓகேங்களா, ஓகே இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங் போய்ட்டு நம்ம வந்து ஒன்று மாற்றிக்கலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போங்க, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரஷ் அப்படின்றது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ என்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கலர், இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு வேறு கலர் காமிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ எப்படினா வச்சுட்டு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்டில் கையை வச்சு இந்த மாதிரி வேணால் செட் பண்ணிக்கலாம் பண்ணி. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோதுக்கு மேக் பண்ணிருப்பாட்டு அவ்வளோதுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க.
ஓகே. கொஞ்சம் மறுபடியும் இந்த கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு வரியில் வச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பாட்டு வரியில் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்படி கொண்டாந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்படி கொண்டாந்து வச்சுட்டு ரைஸ் எல்லாம் மேனு ஆப்ஷன் மேலே வாங்க. பிளண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்னமாக கூட வேணும்னு வச்சுனா கூட லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்படி வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு ரைஸில் ஓவரால் அனிமேஷன் இருக்கு பாருங்கள். இந்த பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து ஷேக் ஆகி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் நண்பி. ஓகேங்களா, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் விட்டு மீடியம் விட்டு அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 6 செகண்டில் வச்சு ஆட் பண்ணதால இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு முன்னாடி தள்ளி விட்டுருங்க. நீங்கள் எப்போவுமே வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு எதாக இருந்தாலும் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக வரும் நண்பர் நண்பி. ஓகேங்களா, இப்போ இந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ பேக் வாங்க. பேக் வர்றதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். ப்ளே பண்ணி பாருங்கள், வாவ் பக்காவாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி வந்துடுங்க. ஓகே வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் இதே தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து எடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெயின் ஆப்ஷன் மேலே வாங்க. குரோமா கீ ஆப்ஷன் போங்க. போயிட்டு கீ கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா எனபிள் பட்டன், அதை வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டுங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 22%, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 34% வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம் நம்ம. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்பிளை வந்து ஆட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரிலிக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக பார்த்து அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை வந்து செட் பண்ணுங்கள் நம்ம. ஓகேங்களா, கரெக்டாக பார்த்து அந்த இடத்துல செட் பண்ணுங்கள். செட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆக மாட்டேது. ஓகேங்களா, சென்சிட்டிவ் இருக்கும்போது ப்ளே ஆக மாட்டேது. கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து கிடைக்கணும் பண்ண முடியும். இந்த டெம்ப்ளேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா. சம்டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து நிறையா டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அன்லிமிட்டட் வீடியோ லேயரோட வந்து எனபிள் பண்ணணும். எனபிள் பண்ணிங்க அப்படின்னா தான் நிறைய டெம்ப்ளேட் வந்து நீ வந்து ஆட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பிளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள், இல்லைனா வீடியோ கீழே செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா கத்துக்கல ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பாந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ எவ்வளோத்துக்கு மேக் பண்ணிட்டு பாரு அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க நம்ம. உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸில் பாக்ஸ் போட அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டை சப்போர்ட் பண்ணுறது அந்த ஃபார்மெட்டை வச்சு எக்ஸ்போர்ட் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாலாம் பார்த்து ஷேர் பண்ணி தெரிக்க விடலாம் நண்பா நம்பி. ஓகே நண்பா நம்பி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஓகே, மற்றும் ஒரு
வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.